அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து உமர் பின் கத்தாபுக்கு பேச முடியல. ஒரு நாள் அவருடைய கண் பேச ஆரம்பித்தது. கண்ணிலிருந்து கண் கலங்கி கண்ணீர் ஓடுது. ஏன்? பெருமானர் இப்பதான் எழும்பி உட்கார்ந்தார்கள். உட்கார்ந்த ரசூலுல்லாஹ்வுடைய மேனி வெண்மையானது, சிவப்பு. அல்லாஹ்வுடைய தூதருடைய மேனையில ஈச்சமர கயிறால் செய்யப்பட்ட அந்த கட்டிலுடைய அச்சு நிக்கிது. என்ன சொன்னார் உமர் பின் கத்தாப் ரதியல்லாஹு அவர்கள்? ஷாமுடைய தலைவர்கள் எல்லாம் பார்த்தார்கள். அவர்கள் ஆடைகளை நீட்டிக்கொண்டு உடுக்கிற விதமும், அவர்கள் போகிற விதமும், அந்த கௌரவத்தை எல்லாம் பார்த்து, யா ரசூலல்லாஹ், இந்த உலகத்தில் அதுக்கெல்லாம் அருகதையானவர் நீங்கள் யா ரசூலல்லாஹ், ஒரு பஞ்ச நிமித்தை தச்சு தரட்டுமா? என்ன சொன்னார்கள்? யா உமர், உமர், நான் வாழ வந்தவன் அல்ல உமர், நான் போக வந்தவன் என்றார்கள் ரசூலுல்லாஹ். நான் போக வந்தவன் என்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் உஹது மலை அளவுக்கு என்னிடம் தங்கத்தால் அந்த மலையை தங்கமாக்கி தந்தாலும் 3 நாட்கள் என்னிடம் அது இருப்பதை விரும்ப மாட்டேன் என்று சொன்னி வாயால் சொல்லவில்லை. டவுன்லோட் மாஜ்